மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஏய் அண்ணா, அந்த கௌதம் நம்ம போட்ட லைவ் லொகேஷன் ஃபாலோ பண்ணி இலக்கியாவை தேடி போயிட்டு இருப்பான். அவனை டைவர்ட் பண்ணணும் தாண்டா அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். நம்ம நோக்கம் அவன் இலக்கியாவை பார்க்கக்கூடாது, அவன் இவ கூட சேரக்கூடாது, அவன் சீக்கிரம் பைத்தியமாகணும். ஏன் இலக்கியாவை அவன் தட்டிட்டு போகணும் பார்த்தான்ல, வாழ்க்கை முழுக்க இனிமே அவனை இப்படிதான் அலைய வைக்க போறேன். தேவதை தூங்கிட்டு இருக்காளே, இவ எனக்கு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த கௌதம பத்தி நான் கவலையே பண்ண மாட்டேன். நீ எங்க இருக்க? இன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா சேரப்போறோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என்ன மன்னிச்சிரு இலக்கியா, வாழ்க்கையில பல நாளா நம்ம ஈகோவாலையே தொலைச்சிட்டோம். இன்னைக்கு நான் உன்ன எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இலக்கியா, நான் உன்னை நெருங்கிட்டேன், நீ பயப்படாம இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்கிட்ட வந்துடுவேன், நீ தைரியமா இரு. ஏதாவது இருக்குமோ, போய் பார்த்துடலாம். என்னப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க துர்கையம்மன் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வரோம்ப்பா. இது பாருங்கம்மா, அந்த கோயிலுக்கு தான் என் வைஃபும் என் மாமியாரும் சாமி கும்பிட போனாங்க. என் வைஃப் அந்த கோயில்ல இருந்து தான் காணாம போயிட்டா. அவ செல்ல லைவ் லொகேஷன் போட்டிருந்தா, அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்ததும் லைவ் லொகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுமா? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலப்பா.
மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கவலையே படாத, துர்க்கையம்மன் கோவில்ல தானே உன் வைஃப் காணாம போயிருக்கா. அந்த அம்பால உன் வைஃப் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவா. நம்பிக்கையோட போப்பா, கவலையே படாத. சரிங்க, நன்றி. ஹலோ கௌதம், கொண்டாட்டி மொபைல தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போல இருக்க. டேய் ஏ இலக்கியா, எங்கடா? என்னது ஓ இலக்கியாவா?
ஸ்மால் கரெக்ஷன், இலக்கியா இனிமே உனக்கு இல்ல. ஏ இலக்கியா, நீ மட்டும் பையன் கையில கிடைச்ச உன்னை கொன்னு புதைச்சிருவேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. இப்படியே கத்தி கத்தி கடைசியில நீ சாக வேண்டிதான். உன் தலையெழுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் இலக்கியாக்கும் கல்யாணம் ஆகும். நாங்க ரெண்டு பேரும் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். பகல் கடவு காணாத, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதுக்காக நீ சாகிற வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வேணா அவன் செய்யற எங்க கல்யாண போட்டோ எடுத்து உனக்கு அனுப்புறேன், அதை பார்த்துட்டு நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடு. கண்டுபிடிக்க முடியாதுங்கிற ஓவர் கான்பிடென்ட்ல பேசிட்டு இருக்க, இப்ப சொல்ற கேட்டுக்கோ. உன்னால முடிஞ்சா இலக்கிய கழுத்துல தாலி கட்டுற, அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உன் உடம்புல உயிர் இருக்காதுடா. நான் வரேன்டா, நீ இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு உன் உயிரை எடுக்கிறேன்டா. சூப்பர், சொன்ன மாதிரி செஞ்சிட்டா. நீ ஆம்பள, அப்படி ஒரு வேலை நீ வந்துட்டா ஓன் தலைமையில தான்டா எங்க கல்யாணம். வா 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 வா, யூ ஆர் இன்வைட்டட் ஃபார் அ மேரேஜ். சீக்கிரம் வா. வரேன்டா. வாடா. என்ன இலக்கியாது, நீ என்னோட சொத்து, என்னோட உயிர். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த கௌதம் இன்டென்ஷன் ஆறான். என் இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துடுவான். நாம என்கிட்டே சவால் விடுறான். நீயே சொல்லு சொல்லு, கௌதம் கண்டுபிடிச்சு வந்துடுவானா? வந்துடுவானா? என்ன வந்துடுவான்னு சொல்றியா? வரட்டும். உயிர் பலி இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன், அவனே வந்து பலி ஆகுறேன்னு சொல்றான். வரட்டும், பலி கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். இலக்கியா, கௌதம் சார், கௌதம் சார், கௌதம் சார், ஜானு சொல்லு. ஜானு, கௌதம், இலக்கியாவோட அம்மா கோயில்ல இருந்து போன் பண்ணாங்கப்பா. இலக்கியா கோயில்ல காணோம்னு சொல்றாங்க. என்னப்பா பிரச்சனை? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தனியாவா போற? எல்லாருமே சேர்ந்து தேடலாண்டா? இல்ல ஜானு, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இலக்கியாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இப்ப நான் கமிஷனர் ஆபீஸ் தான் போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் இலக்கியாவோட தான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். நீ தைரியமா இருக்கானு. அப்ப ஒண்ணு பண்ணுப்பா, கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் நீ கம்ப்ளைன்ட் கொடு. நீ அவங்க உதவியோட போய் தேட ஆரம்பி. என்ன? சரி ஜானு. சரிடா. ஐயோ கடவுளே, நீதான் என் பிள்ளைக்கும் இலக்கியாவுக்கும் உதவணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.